ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் என் லைஃப்பில். இன்றைக்கி என்ன காரணம்னா, கச்சேரி ஆரம்ப படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டாங்க. இன்னும் உண்மையை சொல்லணும்னா, நான் வெளியே நிறைய மீடியாவில் பேசிட்டேன். உலகத்துலேயும் மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, இந்த எல்லோரும் பேசி முடிச்சு கடைசியாக பேசுகிறது தான். நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம், அதெல்லாம் பேசிடுவாங்க. சிவா சார் வரைக்கும் பேசிட்டாரு, அவன் தம்பி ஒரு ஒயின் ஷாப் பேச சொல்லிட்டான், பாலாஜி பேசிட்டாரு, அண்ணே பவர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டாரு. இந்த கடைசி நேரங்களில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். என் தம்பி சுஜித் வரைக்கும் ஏதோ மலையாளத்தில் போராடி ஏதோ ஒரு பேசிட்டு போயிட்டான். இந்த படத்தை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கோபி சாருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா என்னுடைய ஹீரோ, ரியல் ஹீரோ ஆக்சுவலி, என்னென்னா போயிட்டு ஒரு கதை சொல்லும்போது எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை, அவர் ஒத்துப்போறா ஒத்துக்க மாட்டாருன்னு. எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க கேட்டார். நான் சொன்னேன், நான் விட்டான் ரெண்டு பேரும் சொல்லுவேன் சார் அப்படின்னு. ஐயோ அவ்வளோ டைம் இல்லை, நான் ஷார்ட்டாக சொல்லுங்களேன். 20 மினிட்ஸ் சொன்னேன். தம் அடிப்பான் கேட்டார், அடிப்பேன் சார். நான் சொல்லிட்டேங்க, ஓகே சார் நல்லா இருக்கு சார் பண்ணுவோம் அப்படின்னு. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, கடகடன்னு அப்படி எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் ஒரு 7 ஹீரோயின் தேடணும். அப்புறம் தான் என்னென்ன சொல்வா, ஒரு 7 ஹீரோயினையும், ஒன்று ரேட்டு ஒன்று டேட்டு, ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச ஜவரி தான் நேனா. தமிழ் தெரியாது அவங்களுக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சில நேரங்களில் வந்து எங்களுக்கு யார் அசண்டாக ஒர்க் பண்ணுவாருன்னா, எங்கள் சிவா சாரே ஒர்க் பண்ணுவார். அவங்க காம்பினேஷன் சீன் வரும்போதுலாம் இவர் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார், நாங்கள் இப்படி சொல்லிட்டே நிற்போம். தேங்க்யூ சார், உண்மையிலே அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். அப்புறம் அண்ணன் பவர் ஸ்டார் சிங்கமுத்து அண்ணன் இன்றைக்கி வந்திருக்காங்க, வந்திருக்கணும். பட் ஏதாவது நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில், அது சிங்கமுத்து அண்ணன், மதுமிதா, நிறைய பேர் இருந்தாங்க, மன்சூர் அலிகான் அண்ணன், செல்வ பாரதி டைரக்டர். இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைரக்டர், நான் உள்பட நானும் ஒரு சீன் நடிச்சிருக்கேன், நானும் எங்கள் காசி சாரும், ஒரு 6-7 டைரக்டர் இந்த படத்தில் இருக்காங்க. ஜெகன், செல்வ பாரதி அண்ணன், டிபி கஜேந்திரன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் ரொம்ப கவனமாக சொல்லணும்னா வந்து ராஜ்கபூர் சாரும் செல்வ பாரதி அண்ணன். என்னென்னா, நான் ரெண்டு பேர்ட்டுமே அசண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த ரெண்டு பேரை வச்சு நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு போகணும் அவங்கள வச்சு நான் படம் பண்ணுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நம்பிக்கை கொடுத்த இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நம்பிக்கை கொடுத்த ஒரு ஆள்னா நிச்சயமாக கோபி சாரும் சிவா சாரும். ஏன்னா சிவா சார் வந்து ஒரு, நான் கதை சொல்ல போகும்போது வெறும் ஹீரோவாக இருந்தார், படம் முடியும் போது வந்து என்னுடைய நல்ல ஃப்ரெண்டாகிட்டார். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், கட்டி பிடிச்சிப்போம், பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது எங்களுக்கு. அருண் பாலாஜி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தார். தம்பி சென்ராயன் மறக்க முடியாது, ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் நேற்று வரைக்கும் வீட்டில் வந்து அண்ணே ஜாலியாக பேசிட்டு போகிறாள், ரொம்ப ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தை வந்து 8:30 விசில், கச்சேரி ஆரம்பித்து விட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ 8:30 விசில் நிற்கிறேன். உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். நான் மட்டுமே இதை செய்யலை, எல்லாரும் சேர்ந்து இந்த இதை செஞ்சுருக்கோம். ஹீரோயினை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க வந்து, நான் வந்து கதை சொல்லி அவங்களை கமிட் பண்ணவே இல்லை, கமிட் பண்ண பின்னாடி கதையை சொன்னோம், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மதுரை கேரக்டர், ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு பெரிய இடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நிச்சயமாக ஒரு 5-10 லாக் காமெடி டைம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அண்ணன் பவர் சாரை பற்றி நான் மறக்கவே முடியாது. என்ன ரீசன்னா, ஸ்பாட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஏபிஎம்ல மீட் பண்ணேன், அண்ணன் ஸ்பாட்டுக்கு அப்புறம் வராரு, அதான் ஹைலைட். எல்லாம் கேட்பாங்க மீடியாவில், சிவா சாருக்கும் பவர் சாருக்கு என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. செம காமெடியாக இருக்கும் அது. இன்னும் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சீன், சீரியஸான சீன் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ஆசிரமத்தில். இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி அண்ணன் ரியாக்ஷன் கொடுப்பார், அப்படியே எறும்பு கிடைச்ச மாதிரி இவர் சிரிச்சிருவேன். நான் மானிட்டர் உட்கார் நான் பார்த்துட்டு இருப்பேன், என்ன சார் ஆச்சு அப்படின்னு முதல்ல அந்த ரியாக்ஷன் கட் பண்ண சொல்லுங்கள் சார் இருந்தார். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டோடு பண்ண படம் தான் அந்த படம். அந்த படத்தில் ஒரு லிரிக் ரைட்டராக நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு என்ன கவிஞர்கள்லாம் சொன்னாங்க, தேங்க்யூ. அதுக்கு காரணம் வந்து பூபதி பாண்டி என் டைரக்டர், நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய டைரக்டர். ஃபஸ்ட்டு பாட்டு நான் தேவதி கண்டையில் ஒரு பாட்டு எழுதினேன், அதுக்கப்புறமா அப்புறம் இமான் கூட எல்லாம் இருந்து வீடியோ ட்ராவல் பண்ணி வந்தேன். இதில் 3 பாட்டு நான் எப்போ எழுதுனேன் எப்படின்னு எனக்கு தெரில. அது காரணம் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராதுங்கிறது தெளிவாக அவர் இருந்தார். அதான் உண்மை. நான் அவரை டார்ச்சர் பண்ண மாட்டேன், அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார். சார் இப்படி இருக்கணும் சார் சொல்லுவேன், அவரே சொல்லுவார் நீங்கள்
பாதி டைரக்டர் சார், பாதி மியூசிக் டைரக்டர் சார்னு சொல்லுவார் சார். அப்போலாம் சொல்லாதீங்கன்னுவேன். அப்படி வாங்கப்பட்ட பாட்டு தான் அஞ்சு பாட்டு. அந்த அஞ்சு பாட்டில் மூணு பாட்டு இப்போ பார்த்தீங்க, ரெண்டு சாங் வந்து இன்னும் பெட்டர்மெண்டான சாங்காக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறத விட எங்கள் ப்ரொடியூசர் எனக்கு சொன்னார் ஃபோன் பண்ணி, படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு சார் அப்படின்னு. தேங்க்யூ சார். எல்லோரும் ஜெயிக்க தான் போராடுவோம், அதில் நானும் ஒருத்தன். உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் நாங்களாம் ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த படத்தை திரும்ப திரும்ப நான் மீடியாவில் சொன்ன மாதிரி இதை எழுதுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கேமராமேன் காசி சார் சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும் சார். என்னுடைய நண்பர், ஒரு 15 வருஷமாக என்னுடைய ஃப்ரெண்ட். அவர் நடிக்க ஒரு சீன் கொடுங்க சார்னு கேட்டார். அவருக்கு நடிக்கவும் கொடுத்து படமும் கொடுத்துருக்கேன். அதை பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சுஜித் எடிட்டிங் அவன் பிரமாதமாக பண்ணியிருக்கான். என்னென்னா நைட் அண்டே நான் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி நான் வரேன் இப்போ ஒரு சீன் பார்க்கணும்னு சொன்னால் கூட வந்துடுவான். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள். அப்புறம் கிச்சான் ஒரு முக்கியமான மனுஷன், நம்ம பிரசாத்தில் இருக்கார் சவுண்ட் இன்ஜினியர். அவரும் வந்து எங்களுக்கு வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு 2 டேஸில் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். அதெல்லாம் மறக்க மாட்டேன். அங்கே உட்காந்துருக்காரு அந்த பிளாக் டிஷர்ட் தான் வர, யாராவது சில்ல எடுங்க வர. சாங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பைப்பான உள்ள ஃபஸ்ட்டு பாட்டு காட்டும் போது நான் அவரை பார்த்து அப்போ தான் மிரண்டேன், ஓகே வெரி குட் கிரியேட்டர் அப்படின்னு. இப்படி எல்லாருடைய உழைப்பும் அதில் இருக்குது. அதனால் இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, மொத்தத்தில் ஒரு படம். இது தமிழ் படம், ஒரு காமெடி படம், ஒரு சீரியஸ் படம், எல்லாமே வச்சுருக்கீங்க. வெறும் காதல் கதை சூழலில் நட்பு இருக்குது, அன்பு இருக்குது, அறிவு இருக்குது, திமிர் இருக்குது, சேட்டை இருக்குது, ஃபைட் இருக்குது, அன்பு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான் நான். நான் இப்படி தான் எடுப்பேன் அடம் பிடிக்கல, இப்படி தான் படம் கொடுப்பேன் ப்ரொடியூசர் அடம் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொன்னேன், அவருக்கு தெரிஞ்சதை செலவு பண்ணார். பட்டுக்கோட்டையில் கிட்டத்தட்ட யாருமே கேமரா வைக்காத இடத்துல நாங்கள் கேமரா ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு பூக்கடை மார்க்கெட்டில் 25 வருஷத்துக்கு அப்புறமா அப்போ தான் எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொரு நண்பர் இருக்கார் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காருங்க, திருநாவுக்கரசன் எங்கள் ப்ரொடியூசர். அவர் அரசு பிரின்ஸ் அவர் தான். அவங்க செஞ்ச உதவிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு பாராட்டுக்கள். விட்ட நிறைய பேசுவோம், நேரம் ஆயிடுச்சு. வந்த எல்லாருக்கும் நன்றி. சிவாசா சொன்ன மாதிரி பத்திரிகைக்காரங்க தயவு செஞ்சு எங்களை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. எங்களை எழுதுனா தான் நாங்கள் வெளியே வர முடியும். போகணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.